துண்டு துண்டெல்லாம் வட்டி ஆட்டச்சிருக்கணும். அதுக்கு பிறகு முதல்ல இந்த ஆட்டிறச்சி இந்த சின்ன சின்ன துண்டாக வட்டி வச்சிருக்கிற ஆட்டிறச்சிக்கு நான் தேவையான மசாலா தூளும் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து பிரவேசில் போட, அதோடு சேர்த்து வெங்காயம் போட போகிறேன். இந்த வெங்காயமும் மிளகாயும் போட்டு நான் எண்ணெயில் வதக்குறேன். வதக்கி போட்டு வதக்குறேன்னா சின்ன ஒரு இந்த ஒரு இப்போ வந்து இந்த வெங்காயமும் மிளகாயும் வதள்ளியும் இஞ்சியும் இதுக்கெல்லாம் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துருக்கு இந்த தக்காளியும் சேர்க்கணும். தக்காளியும் சேர்த்து தக்காளியை வந்து தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி இந்த எண்ணெயில் வந்து வதங்கி கொஞ்சம் அந்த இது வந்து இன்றைக்கு நான் ஆட்டிறச்சி கறி சமைக்க போனேன். அந்த ஆட்டிறச்சி கறி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆட்டிச்சறி கறி நிறைய குழம்பும் இல்லாமல் நிறைய வரட்டலும் இல்லாமல் ஒரு அளவான கணக்காக செய்ய போகிறேன். இது வந்து என்னுடைய சமையலற டேஸ்ட். இது வந்து இந்த ஆட்டிறச்சி கறி சமைக்கிறதுக்கு ஆட்டிறச்சி கறி வந்து ஆட்டிறச்சி இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இருக்கணும். ஒரு ஒரு கிலோ மட்டில் ஒரு கிலோ அளவுக்கு ஆட்டிறச்சி வாங்கி சின்ன சின்னன்னா துண்டு துண்டெல்லாம் வெட்டி ஆட்டிறச்சி இருக்கணும். அதுக்கு பிறகு நான் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்காக தேவையான பொருட்கள் வெங்காயம் மிளகாய் தக்காளி பழம் இஞ்சி இஞ்சியும் உள்ளியும் ரெண்டையும் சேர்த்து சின்ன துண்டாக வெட்டி எல்லாம் இடி ஒரு சின்ன ஒரு அல்ல இல்லாட்டி ஒரு கிரைண்டரில் இடித்து வச்சால் அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை போல் கருவேப்பிலை தேவை, சின்ன கருவேப்பிலை ஒரு அளவான கருவேப்பிலை. அதுக்கு பிறகு சமைச்சு முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் தேசி கப்ளை போடுறேன். தேசி கப்ளை ஆட்டிறச்சி கறிக்கு தேசி கப்ளை வெட்டி சமைச்சா அந்த மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும் அது தேசி கப்ளை. அதுக்கு பிறகு தேவை ரொம்ப செய்கிற அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சம், அதோட இந்த ஆட்டிறச்சி மசாலா தூள் அண்டு இருக்குது அது வாங்கித்தான் மிக்ஸ் பண்ணி போடவணும். அதுதான் ஆட்டிறச்சி மசாலா தூள். அதுக்கு பிறகு உப்பு அதோட சேர்த்து கருவாப்பட்டை ஏலக்காய் கராம்பு. இந்த ஏலக்காயும் கராம்பும் கருவாப்பட்டையும் நான் இடித்து தான் போட போகிறேன். இடித்து போட்டு போட போகிறேன். அதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி தேவை, அதோட எண்ணெய் தேவை. எண்ணெய் நான் இப்போ இந்த இதை எல்லாம் வதக்கித்தான் சமைக்கப்படும். இதை கொஞ்சம் முதல்ல வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் தக்காளி பழம் எல்லாத்தையும் வதக்கி போட்டு தான் நான் இந்த ஆட்டிறச்சி கறியை சமைக்கப்படுறேன். அதுக்கு முதல்ல இந்த ஆட்டிறச்சி இந்த சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சிருக்கிற ஆட்டிறச்சிக்கு நான் தேவையான அளவு இந்த மசாலா தூளும் உப்பும் போட்டு ரெடி வைக்க போகிறேன். இப்போ அளவான தேவையான அளவு மசாலா தூள், மற்றது மஞ்சள் தூள் கொஞ்சம், மற்றது தேவையான உப்பு. அது எங்களுக்கு கணக்கான ஆறு ஒரு ஒரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒரு மாதிரியான தேவையான அளவுக்கு உப்பு தேவை வரும். அப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போடணும். அதை போட்டு நான் பிரட்ட போகிறேன். பிரட்டி வச்சது பிறகு தான் சமைக்க போகிறேன். இப்போ நான் சொன்னது போல் அந்த ஆட்டிறச்சிக்கு நான் முதல்ல காட்டின மசாலா தூளும் மஞ்சள் தூளும்
உப்பும் சேர்த்து புரட்டி வச்சிருக்கிறேன். இதை புரட்டி வச்சிருக்கு. இப்போ இதுக்கு பிறகு தான் நான் அடுப்பில் வச்சு சமைக்க போகிறேன். நான் இந்த ஆட்டிறைச்சி கறி சமைக்கிறதுக்கு நான் இப்போ இந்த அடுப்பில் சட்டியை வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் போட்டு எண்ணெய் கொதிச்சது பிறகு தான் வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு வதக்க போகிறேன். அப்போ எண்ணெய் கணக்கான எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதுக்காக எண்ணெயை பார்த்துட்டு பிறகு நான் அந்த வெங்காயம் மிளகாயை வதக்க போகிறேன். கொதிச்சு போயிடுது, கொதிச்சிருக்கு. இப்போ நான் வந்து கருவேப்பில போட போகிறேன். அதோடு சேர்த்து வெங்காயம் சேர்த்து நான் பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு தான் இஞ்சியும் உள்ளியும் பிடிச்சி வச்ச இஞ்சியும் உள்ளியும் போடப்போகிறேன். இந்த வெங்காயமும் மிளகாயும் போட்டு நான் எண்ணெயில் வதக்கிறேன். வதக்கி போட்டு வதக்கிறேன்னா சின்ன ஒரு ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் வதக்கிறது. அதாவது வந்து குறைஞ்ச நெருப்பில் வச்சு வதக்கி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இஞ்சியும் உள்ளியும் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து இந்த வெங்காயமும் மிளகாயும் வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன் வந்து சொல்லிச்சேன்னா, இந்த இடிச்சு வச்ச உள்ளியும் இஞ்சியும் இதுக்கெல்லாம் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துருக்கு. சேர்த்து இது கொஞ்சம் இதோட சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால், இதோட சேர்த்து ரம்பையும் சீரையும் இது போட்டுருக்குது. போட்டு இதை கொஞ்சம் பதங்கி வந்ததுக்கு பிறகு தான் பேர்ந்து தக்காளி போடணும். அதுக்கு முதல்ல தக்காளி சேர்க்கறதுக்கு முதல்ல இந்த இடித்து வச்ச ஏலக்காயும் கராம்பும் கருவப்பட்டையும் இதோடு நான் சேர்க்க போகிறேன். இந்த தக்காளியும் சேர்க்கணும். தக்காளியும் சேர்த்து தக்காளியை வந்து தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி இந்த எண்ணெயில் வந்து வதங்கி கொஞ்சம் அந்த இது வந்து இந்த சாறு மாதிரி வெறும் வரைக்கும் நான் இந்த தக்காளியை போட்டு கொஞ்சம் மூடி வைக்க போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் போல் இதை மூடி வச்சு போட்டும் அதுக்கு பிறகு தான் நான் இதை அந்த நான் பிரட்டி வச்ச இறைச்சியை வந்து இதுக்காக போட போகிறேன். நாங்கள் இப்போ இந்த இது வந்து வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்யணுன்னா, இந்த இறைச்சியை வெட்டி வச்ச ஆட்டிறைச்சியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புரட்டுறேன். புரட்டி போட்டு பிறகு குறைஞ்ச நெருப்பில் வந்து மூடி வைக்க போகிறோம். குறைஞ்ச நெருப்பில் வச்சு மூடி வைக்கிறேன். இது வந்து அவிஞ்சி வரும் நாம் புரட்டி இந்த மசாலா தூள் போட்டு புரட்டி வச்ச இறைச்சிக்கு சட்சியை வந்து இப்போ நான் இந்த சட்டியில் எல்லாம் போட்டாச்சு. போட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு குறைஞ்ச நெருப்பில் வச்சு போட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சது பிறகு தான் இப்போ அந்த இறைச்சி வந்து நல்லா அவிஞ்சி மூடி வைக்கிறது. இப்போ நான் வந்து மூடியை திறந்தாச்சு. இப்போ நான் நினைக்கிறேன் வந்து இந்த இறைச்சி வந்து நல்லா அவிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதே போல் ஆனால் அவிஞ்சாலும் நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் இப்போ இது வந்து நல்லா வத்திட்டுது. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டால் ஒரு கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுக்கு கணக்க போட போகிறதில்ல, கொஞ்சம் தண்ணியை விட்டு திரும்ப இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஒரு குறைஞ்ச நெருப்பில் இதை அவிய விடுவோம். அதுக்கு பிறகு பேர்ந்து இதை நான் ஆக்குறேன். இப்போ என்னுடைய ஆட்டு இறைச்சி கறி வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் தேசிக்காப்புளி விட போகிறேன். தேசிக்காப்புளி தெரிந்தானே, ஆட்டு இறைச்சி கறிக்கு தேசிக்காப்புளி விட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதால் நான் ஒரு கணக்காக ஒரு தேசிக்காப்புளி விட்டு தேசிக்காப்புளி விட்டு ஆட்டு இறைச்சி கறியை நீங்கள் சமைச்சு பாருங்க. இந்த மாதிரியே என்னுடைய இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ஆட்டு இறைச்சி கறியை சமைச்சு பாருங்க. சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஏதாவது குறை நிறைய இருந்தால் அதையும் தெரிவிங்கோ. என்ன செய்யணும்?
லைக் பண்ணவனும்.